11/3/2021 அங்கீகரிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வாழ்வாதாரத்தையும் மாணவர்களின் கல்வி தரத்தையும் உயர்த்தும் பொருட்டு புதிய கொள்கைகளுடன் தமிழ் தாயக மக்கள் முன்னேற்ற கட்சி என்ற புதிய கட்சியானது துவங்கப்பட்டது என்று குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் நிரந்தர வருமானம் தரும் புதிய திட்டங்கள் உயர்தரமான இலவச கல்வி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாயிகளுக்கென்று தனி வாரியம் விதவைகள் மற்றும் முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலை வாய்ப்பில் தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அனைத்து துறை பணிகளிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை பெண்களுக்கு இலவச கல்வி திட்டம் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான வரிக்குறைப்பு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு மானிய விலையில் வீடு வழங்கும் திட்டம் இன்னும் பல்வேறு புதிய கொள்கைகளுடன் தமிழ் தாயக மக்கள் முன்னேற்ற கட்சி துவங்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் தங்களின் மேலான ஆதரவை தந்து உதவுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. இந்த கட்சி துவங்கப்பட்ட இன்னிலிருந்து அமமுகவுக்கு தேர்தலில் முழு ஆதரவு கொடுக்கறதா நான் உறுதியெடுத்திருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு அவங்களை சந்திக்க போகிறோம். கடைசியில் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாங்கள் இந்த ஆதரவு அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வாட்டி. ஏன்னா அவங்க வந்து 25 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம், புரிசி தலைவர் ஜெயலலிதா அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கூட நாங்கள் இணைஞ்சு பணியாற்றலான்னு இருக்கோம். சாயங்காலம் நாளைக்கு காலைல 11 மணிக்கு நாங்கள் போவாங்க. கோரிக்கை இல்லை, முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்க, அப்படி அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் அவங்க இணையிறோம். மீதியெல்லாம் சரியா யாரும் பண்ற மாதிரி தெரியல. இப்போ ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு தாய் தான் அவங்க போயிட்டுறாங்க. அதனால தான் முஸ்லீம் சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், இந்து சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நல்லது தமிழ்நாட்டில் தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இயக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன். இப்போ விவசாயிகள் பயன்பெறும் முறையில் விவசாயிகளுக்கு தனி வாரியம் விவசாயிகள் பயன்பெறும் வரையில் விவசாயிகள் தனி வாரியம் அமைக்கும் போட்டிருக்கீங்க. மத்திய அரசாங்கம் விவசாயிகள் தனி வாரியம் அமைச்சு நிறைய சலுகைகள்லாம் செய்யறதா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சொல்லிட்டு தான் இருக்காங்க. யாரும் செய்யல. இது வரைக்கும் நீங்க இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனைகளை எதுக்குமே நீங்க ராதாகிருஷ்ணன் அப்ப நான் உறுப்பினர் அதிமுக. இப்ப எல்லாரையும் ஒதுக்குறதால சரி, நம்ம முஸ்லீம்களும் சரி, தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மைக்கு ஏதாவது பண்ணணும். நாமளும் வாக்கு சதவீதம் தொழில் இருக்கு. தூரம் வந்து மேலப்பாளையத்தில் இருக்குது, ஆம்பூர் இருக்குது, வாணியம்பாட்டில் இருக்குது, திருவள்ளிக்கடல் இருக்குது, சேப்பாக்கத்தில் இருக்குது, திருச்சி கிழக்கில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துன்னா ஒரு 8.5 கோடி மக்கள்ல 4ல் 1 பங்கு முஸ்லீம் இருக்காங்க. அது ஜாதி எடுப்பு எடுத்து சொல்லி பாருங்க, 4ல் 1 பங்கு முஸ்லீம் 2 கோடி மக்கள் மேல இருக்காங்க. அது எல்லா கட்சிக்காரங்களும் அதனால எங்க டைம் இல்லை. இதே 1 மாசம் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கலாம், நாங்கள் போட்டி போட்டோம், 100% போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு கட்சி சப்போர்ட் வேணும்னா அமமுக கரெக்டாக இருக்காங்க. இப்போ திமுகல அவங்கள போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. யார், இந்திய முஸ்லீம் லீக் 3 தொகுதி வாங்கி ஐக்கியம் ஆயிட்டாங்க. மனித மக்கள் கட்சி 2 சீட் வாங்கி ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக நாங்கள் போல, பிஜேபிங்கன்னா நாங்கள் போயிருப்போம், பிஜேபிங்கன்னா போயிருப்போம். பிஜேபி இந்த டவுசர் வந்து பேச்சு அடிப்படுது. அம்மா முன்னேற்றம் பிஜேபி போயிடுவாங்க சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. அவங்களுடைய கருத்து என்ன? அது எனக்கு தெரியல சார். அப்படி சொல்லி அப்படி தெரியல.